கலர் மாலை போட்டிருக்காங்க. அனதர் வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலான்னு ஆக்சுவலாக ஜேபி நகர் சைட் ஜெயநகர் சைட் போனோம். நான் இருக்கிறது வந்து நாகவாரா கிட்ட. ஸோ எங்கத்துலேருந்து இப்போது போனோம். டைம் வந்து 2:30 போகிறதுக்குள்ளே 1 ஹவர் 1.5 ஹவர் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு. அது வேறு இன்றைக்கி மோடி வேறு வந்திருக்காரா ஜெயநகர் பக்கம், என்ன சுச்சுவேஷன் தெரில. அந்த பக்கம் அந்த பக்கம் வேறு பயங்கர மழையாக வேறு அந்த மோண்டி இங்கே வச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி. இதோ ஆஹா, நல்லா காத்தடிக்குதியா, நல்ல வெதர். பயங்கர ஓக்கலாக இருக்காரு இன்னைக்கு. ஆக்சுவலாக சேஞ்ச் ஆஃப் பிளான், ஜெயநகர் போகலான்னு இருந்தேன் வண்டியிலேயே. ஆனால் வண்டியை மெட்ரோவில் போட்டு மெட்ரோவில் போயிடலாம் அப்படின்னு போகிற வழி தான் இந்த மந்திரி ஸ்கொயர். சரி, அங்கேயே போட்டு போயிடலாம் அப்படின்னு இப்போ போயிட்டுருக்கேன். மலையில் கொஞ்சம் நனையாமல் போயிடலாம். ஆனந்தராவ் சர்க்கிள் இதுதான். ரூட் தெரியும், ஆனால் பேருங்கெல்லாம் தெரியாது. பார்க்கிங் போட்டாச்சு, மெட்ரோக்கு போயிட்டுருக்கேன். மாபெரும் பில்டிங் கட்டுன்னு இருக்காங்கப்பா, கழுத்தே வலிக்குது. நான் வந்துட்டேன், அவங்க நான் வர லேட் ஆகும் அப்படின்னு ஏதோ மியூசியமுக்கு போயிருக்காங்களாம். என்ன வரியான்னு கேட்டாங்க. நோ 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 அப்படின்ட்டேன். அவங்க இன்னும் 1/2 ஹவர் ஆகும் அப்படின்றாங்க. ஆனால் கண்டிப்பாக 1/2 ஹவருக்கு மேலேயே ஆகும். அந்த ஏரியாலாம் வர பயங்கர டிராஃபிக் இருக்கும், மழை வர நல்லா இருக்கு. கடைசியாக வந்துட்டானுங்க ஷாப்பிங்குன்னு கலகடையாக சுற்றினாங்க. பிளானில் ஒரு திடீர் மாற்றம், ஒன்ஸ் அப்பான ரூஃப் டாப் போகலாம் அப்படின்னு. சரி, போகிற வழியிலே இங்கே அப்படியே டைவர்ஷன், ஓடு ஓடு ஓடு. ஒன்ஸ் அப்பான ரூஃப் டாப். வந்தாச்சு. நல்லாயிருக்கு காத்தோட்டமாக. ஆனால் மழை வந்துச்சுன்னா சைட்லெல்லாம் அப்படியே உக்காந்துருக்காங்களே, மழை வந்தாலும் பரவாயில்லைன்னு. இப்போதைக்கு 2 சொல்லியிருக்கோம், டெக்ஸ் மேக்ஸ் நேச்சும் சிக்கன் விங்ஸ். நல்லா டேஸ்ட்டு, கொஞ்சம் சீஸ் எல்லாம் மேலே சூடாக போடுறதுனால நேச்சுரல்ஸ் எல்லாம் இதாகிட்டு. நிறையா கூட இருக்கு சால்கமிஸ்ட், அந்த பவுல் பூரா டொமேட்டோ சால்ஸ் தான். இதெல்லாம் தயிரா, இது கெட்டி தயிரா சீஸா? நல்லாயிருக்கு. ஆனால் நாங்கள் ஆல்கமிஸ் ரெஸ்டாரண்ட் காஃபி ரோஸ்டர்ஸ் அப்படின்னு போனோம், அங்கே இன்னும் நல்லா இருந்துச்சு. சீஸ் குவான்டிட்டி, ஆலிவ்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, ஹாலப்பீனோ எல்லாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெறும்
கேப்சிகம் அளப்பி நம்ம போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். வெட்டி சிக்கன் விங்ஸ் சொல்லணும்ல, திதிப்பாக இருக்கு. ஹனி கிரில் சிக்கனா என்ன, ஹனி கேஸ் சிக்கன் அந்த மாதிரி சொல்கிற அளவு இல்லை. ரெண்டும் தெரிஞ்சு தான் வந்தோம். காசு நல்லா அதிகமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், குவான்டிட்டி கூட கம்மி தான் அப்படின்ற மாதிரி. என்ன வாங்கினீங்க அப்படியே அன்னைக்கு? சிக்கன் கூட ஏதோ பழைய சிக்கன் மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சிக்கன். இப்போ புரியுது எதுக்கு ஒன்ஸ் அப்பான ரூப் டாப்னு வச்சுருக்காங்கன்னு. ஒரே தடவை தான் வருவாங்க, ஒரே தடவை தான் நினச்சி பார்க்க முடியும். டுக் டுக் பண்ணி வந்திருக்கு. எங்கள் ஊரில் அந்த கோபிநாத் கடையில் பன்னீர் மஞ்சூரியன் கூட இருக்கு, அதுவே செம்மையாக இருக்கும். 100 ரூபா அது. இதெல்லாம் சொல்கிறேன் பார்த்து கலாய் பண்ணு. கலாய்கிட்டுமே பன்னீரை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் டாஸ் பண்ணிடுறாங்க. நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் சாப்பிட நல்லா தாய் ஸ்டைலுன்னு சொன்னாங்க, ஆனால் ஏதோ சைனீஸ் இது மாதிரி தான் இருக்குது. சோயா சாஸ் எல்லாம் போட்டாலே சைனீஸ் தான் அப்படியா? பேஷன் ஃப்ரூட் வாட்டர் மெலன் போட்டு கொஞ்சம் வாட்டர் மெலன் பல்பெல்லாம் மேலே போட்டிருக்காங்க. நல்லா இருக்கும் உப்பு. நல்லா இருக்குது. எனக்கு கொஞ்சம் கிரான்பெரி கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கும். நல்லா இருக்கு வாட்டர் மெலன் கிரான்பெரி. அதே மசாலா தானே, அதே டேஸ்ட் தான் வருது. சிக்கன் அவ்வளோ இது நல்லா இருக்குது டேஸ்ட். அப்படின்னா சிக்கன் நல்லா இருக்குது இது, அந்த சிக்கன் மாதிரி இருக்கு. இப்படி தப்பா பேசிட்டீங்களே, வெறும் போட்டோ எடுக்க தான் வந்திருக்கீங்க. பத்து ரூபாய் வாட்டர் மெலன் பீஸு தண்ணி. பேசியது இப்போ எதுவும் சொன்னாங்க, ஜூஸு குடிக்க ஃப்ளேவராக நல்லாயிருக்கு, ஆனால் இலை சாப்பிட முடியாது. ஆனால் நாச்சோஸ் சாப்பிட கண்டிப்பாக இனிமேல் இங்கே வர மாதிரி. நாச்சோஸா இல்லை அப்பளம் வந்தது? அப்பளம் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் கரெக்டாக. வேலை மட்டும்தான் சீஸு, அல்கெமிஸ்டில் லேயர் லேயராக சீஸு, லாஸ்ட்டு நீ இது எடுக்கிற வரைக்கும் சீஸ் இருக்கும். அதுவும் இது இன்னொரு நேச்சுரல் இல்லை, ஏதோ நேச்சுரல் பேக்கெட் ஓப்பன் பண்ணி அதுலேயே ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு கவனிச்சிங்களா? அந்த நேச்சுரல்ஸ் தனியாக சாப்பிட்டாலே பேக்கெட்டில் நேச்சுரல்ஸ் வரும் தெரியுமா? அந்த மாதிரி ஏதோ நீங்கள் எப்படி வராங்கன்னா, ஒரு ஜூஸ் வாங்கிட்டு 4 மணி நேரம் கதை பேசுவாங்க, வீட்டுக்கு போவாங்க, வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் மஸ்மெலன் ஜூஸு கால் பாகம் முடிஞ்சிருக்கு. அந்த அம்மா இன்னும் அப்படியே தான் வச்சுருக்கு. நம்ம ஜெய் படத்தில் ஏதோ அவன் சொல்லுவானே, இந்த இவ்வளோ இருக்குங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அந்த பம்ப் ஹவுஸ் பேர் நான் அவ்வளோதான்.
நாம தான் குடு குடுன்னு போகிறோம், குடு குடுன்னு சாப்பிட்றோம், குடு குடுன்னு வந்துடுறோம். சார் அப்போவே எனக்கு க்ளோஸ்டா இது, இல்லைடா வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன இந்த கடை இங்கே போகிற வழியில் இருக்கே அப்படின்னு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அது ஏதோ சீஸ் கேக் கூட வாங்கியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், முடிச்சுக்கலாங்க அவ்வளோதான். எதுவும் ருசிட்டு ஒன்றும் இல்லை, நம்ம அந்த இதில் சாப்பிட்டோமே சும்மா, ஏதோ பிரெட் மேலே ஸ்டஃபிங் உள்ளே வைக்கிறத மேலே வச்சு கொடுக்குறாங்க, அவ்வளோதான் ருசிட்டு. எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சுற்றி இருந்த உப்பை கூட ஓடல, கொடுத்த காசு எல்லாம் வாங்கணும். அதெல்லாம் வாங்கினா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் வா. எப்படி இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சுனா ப்ளஸ் பண்ணி இன்னொரு அடி போக வேண்டியது. சரிங்க முடிச்சுக்கலாம், வந்துடாதீங்க. ஒரு தடவை வரலாம், ஆனால் இந்த சில்லி விங்ஸ் வச்சுன்னா சிக்கன் விங்ஸ் மட்டும் வாங்கிடாதீங்க. அதாவது ரேட் பார்த்தீங்கன்னா 1767 ஆயிருக்கு. 6 டிஷ்ஷஸ், அதில் 2 ஜூஸு, அப்புறம் சிஎஸ்சி சர்வீஸ் சார்ஜ் 5% போட்டிருக்காங்க, 80 ரூபா வந்திருக்கு. அது வந்து நம்ம தர தேவையில்லை இந்த சர்வீஸ் சார்ஜ் 80 ரூபா அப்படின்னு. இது வேவ் ஆஃப் பண்ணுங்கன்னா பண்ணிடுவாங்க, இது மேண்டேட்டரி கிடையாது, ஜிஎஸ்டி கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதில் ஒரு 80 ரூபா இன்னும் மைனஸ் ஆகும்.